அன்புசார் மாணவச் செல்வங்களே வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இயற்பியல் பகுதியில் ஒளியியல் என்ற பாடத்தலைப்பில் மூன்றாவது வீடியோவாக கண் மற்றும் கண்ணின் குறைபாடுகள் முதலில் மனித கண் இது மிகவும் மதிப்பு வாய்ந்தது நுட்பமானது கண் என்பது ஒரு உணர் உறுப்பு கண்ணினுடைய அமைப்பு இந்த கண்ணானது ஏறத்தாழ இரு ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் வெட்டம் கொண்ட கோல வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மிக முக்கியமானது ஸ்கிலீரா என்னும் வலிமையான ஒரு சவ்வினால் இது உள்ளுறுப்பானது பாதுகாக்கப்படுகிறது கண்ணினுடைய முக்கிய பகுதிகள் கார்னியா கார்னியா என்பது கண்ணினுடைய விழிகோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் ஒரு மெல்லிய ஒளிபுகும் படலம் ஆகும் இது கண்ணில் ஒளி விலகல் நடைபெறும் முக்கியமான ஒரு பகுதி இந்த முன்னாடி ஒளி விலகல் நான் என்னென்னு பார்த்தோம் அதாவது வ பர படக்கூடிய ஒளியானது விலகல் அடைந்து ப காரணியாவை அடையும் இந்த ஒலிக்கு எதிரானது ஒளி விலகல் அடைய செய்யப்பட்டு விழிலின்ஸின் மீது குவிக்கப்படும் அடுத்தது ஐரிஸ் இது கண்ணினுடைய ஒரு நிறமுடைய ஒரு பகுதி இதில் நீளம் பழுப்பு பச்சை ஆகிய நிறத்தில் இந்த ஐரிஸ் காணப்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தன்மை வாய்ந்த நிறம் இது இது ஒரு கருவியின் முகப்பை போன்று செயல்படும் அதாவது போட்டோ கேமரா மாதிரி இது செயல்படும் இது அதற்கு பின் கண் பார்வையில் உள்ளே நுழையும் அந்த நிறமானது கண் பார்வைக்கு உள்ளே நுழையும் அப்பொழுது அந்த கண் பார்வையில் உள்ளே நுழையும் பொழுது ஒளிக்கதிர்களின் அளவை இது கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியமான கேள்வியில் வரும் ஐரிஸ் கண்ணின் ஒளி அளவை கட்டுப்படுத்தும் ஒரு பகுதி எதுன்னு கேட்டால் ஐரிஸ் அடுத்து கண் பாவை இது ஐரிஸின் மைய பகுதியில் பகுதியாகும் பொரு பொருளிலிருந்து வரக்கூடிய ஒலிக்கெதிரானது கண் பாறை வழியாக விழித்தரையை அடையும் விழித்தரை இதுக்கு ரெட்டினா என்று பெயர் விழிகோளத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய உட்பகுதி விழித்தறை இது மிகவும் அதிக உணர்வுநுட்பமுடைய ஒரு ப பகுதி விழித்தறை இதில் தோண்டக்கூடிய பிம்பமானது தலைகீழான பிம்பம் மெய் பிம்பத்தை உருவாக்கும் அதான் பாருங்கள் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே இருக்குது கண் பார்வை அடுத்தது இது அதுக்குள்ளார இருக்கக்கூடியது ஐரிஸ் அதனுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடியது வில்லிலேண்ட்ஸ் அதனுடைய மேலே இருக்கக்கூடிய உடலம் வரை இது சிலியரி உடலம் அல்லது சிலியரி தசைன்னு சொல்லுவாங்க அடுத்தது அதனுடைய மேற்பகுதி ஸ்க்ளீரா அடுத்தது ரெட்டினா அதனுடைய உட்பகுதியானது அந்த ஸ்கிலீராவுக்கு அந்த ஸ்கிலிராவுக்கு உட்பகுதியில் பிற ரெட்டினா இருக்கும் அடுத்தது இதுதான் கண்ணினுடைய அமைப்பு அடுத்தது இந்த லென்ஸ்னு சொன்னோம் இந்த விழி லென்ஸ் இது எதுக்கு பயன்படுகிறதுனா கண்ணினுடைய மிக முக்கியமான பகுதி லென்ஸ் இது குவிலன்ஸ் மாதிரி செயல்படும் இது இயற்கையில் அமைந்த குவிலன்ஸ் போன்று செயல்படும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி குவிலன்ஸ் பற்றி படிச்சுருக்குறோம் அதில் பல்வி பொருள் எல்லாம் எங்கே வைத்திருந்தால் பிம்பம் எங்கு உண்டாகும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பார்வை நமக்கு நீட்டிப்பு இதில் கிடைக்கும் அடுத்தது சிலியரி தசை இப்ப சிலியரி சிறிய சிலியரி உடல் அங்கே இருக்குது அதில் இருக்கக்கூடிய தசை தான் சிலியரி தசை வில்லென்ஸ் மேலே இருக்கக்கூடிய விலிலென்ஸ் எதனால் தாக்கப்படுறதுனா இந்த சிலியரி தசைனால் தாக்கப்பட்டுள்ளது உள்ளது தாங்கப்பட்டுள்ளது அதில் இருக்கக்கூடிய பொருளின் தொலைவுக்கேற்ப அந்த வில்லிலன்ஸ் என்ற குவிலன்ஸ் ஆனது தன் மீது வரக்கூடிய ஒளியை குவி கு ஒரு குறிப்பிட்ட குவிய தூரத்தில் மாற்றிக்கொள்ள இந்த தசைகள் உதவும் எது இந்த சிலியரி தசை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் கரெக்டாக அதே ஒலி கதிர் விழுவதுக்கு இந்த தசைகள் பயன்படும் இது எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னா கண்ணில் உள்ள ஒளிப்புகும் படலமானது பர் இந்த கார்னியாவானது ஃபஸ்ட்டு முதல்ல கார்னியா தன் மீது படக்கூடிய ஒளிக்கதிர்களை ஐரிஸின் மையப்பகுதியில் உள்ள கண் பார்வையை நோக்கி திருப்போம் பிறந்த ஐரிஸனுடைய மையப்பகுதியில் உள்ள இந்த கண் பார்வையை நோக்கி இந்த ஒளி எதிரானது திரும்பும் அதுக்கடுத்தது அந்த கதிர் எங்கே போய் விடனா வில்லினன்ஸ் மீது அடையும் அந்த வில்லிலன்ஸ் என்ன செய்யணும் அதை குவிலன்ஸாக செயல்பட்டு ஒரு புள்ளியில் விழித்திரையில் அது குவிக்கும் குவிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் தலைகையிலான மெய்பிம்பம் கிடைக்கும் இப்பிம்பம் பார்வை நரம்புகள் மூலம் எங்கே அனுப்புனா மூளைக்கு எடுத்து செல்லும் இறுதியாக மூளையானது தலைகளான பிம்பத்தை நேரான பிம்பமாக உருவாக்கும் அதனால தான் நம்ம கண்ணில் பார்க்கும்போது எல்லோரும் நேராக தெரியறோம் இல்லைன்னா தலைகளாக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த லென்ஸ் என்ன செய்யுதுன்னா குவி லென்ஸ் வந்து அந்த மூளைக்கு செலுத்தி நமக்கு தலைகளான பிம்பத்தை நேரான பிம்பமாக மாற்றுகிறது இதுதான் இதனுடைய கண்ணினுடைய செயல்பாடு அடுத்தது பார்வை நீட்டிப்பு ஒரு பா பொருளை நம்ம பார்க்கணும் எவ்வளோ நேரம் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அதை ரெண்டு பொருளாக தெரியும் அது மாதிரி அதிக நேரம் ரெண்டு பொருளாக தெரியறதுக்கு பேர் தான் பார்வை நீட்டிப்பு அதுக்கு என்ன வரையறை சொல்றாங்க பாரு இரு அடுத்தடுத்த ஒளி துடுப்புகளுக்கு இடையே பட்ட காலை இடை இடைவெளி பதினாறில் ஒரு பங் வினாடி விட குறைவாக உள்ள பொழுது ஒன்றில் பை ஒன்று பை பதினாறு அல்லது பதினாறில் ஒரு வினாடியை விட மிக 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 குறைவாக இருப்பதால் மனித கண்ணில் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது ரொம்ப நேரம் அதை தனித்தனியாக பார்க்க முடியாது அதுதான் பார்வை நீட்டிப்பு கொஞ்சம் நேரம் அதை பார்க்க முடியும் அதுக்கு பேர் பார்வை நீட்டிப்புன்னு பேர் பெரு வரையறை இன்னொரு முறை இரு அடுத்தடுத்த ஒளி துடுப்புகளுக்கு இடைப்பட்ட காலை கால இடைவெளி பதினாறில் ஒரு வினாடி இது ஒரு நேரம் கேட்பாங்க பார்வை நீட்டிப்பினுடைய நேரம் பதினாறில் பதினா பதினாறில் ஒரு வினாடியை விட லெஸ்தேன்னு சொல்லணும் குறைவாக உள்ள பொழுது அதை தனித்தனியாக நம்ம கண்ணால் காண இயலாது அதுக்கு பேர் தான் பார்வை நீட்டிப்பின் பெரு அடுத்தது கண்ணினுடைய புள்ளி ரெண்டு இருக்கும் அண்மை புள்ளி அண்மைப்புள்ளி புள்ளி அண்மை புள்ளி என்றால் என்ன மனித கண் ஒன்றினால் தன் எதிரில் உள்ள பொருளை தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு தான் இது தெளிவுருக்காட்சி மீச்சிறி தொலைவு எனப்படும் இதில் ஒரு டூமார் கல்வி தெளிவுரு காட்சின் மீச்சிறி தொலைவு என்றால் என்ன அதனுடைய மதிப்பு கேட்பாங்க இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கொடுப்பாங்க அந்த இது மாதிரி இருந்தால் அது வந்து அண்மை புள்ளி எனப்படும் இது மனித கண்ணிற்கு பொதுவாக இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் என்ற நிலுவையில் இருக்கும் அண்மைப்புள்ளியின் அல்லது தெளிவுறு காட்சியின் மீச்சிற்று தொலைவு மிகச்சிறிய தொலைவுலன் கேட்டால் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கண் ஒன்றினால் எவ்வளவு தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடிகிறதோ அப்புள்ளி புள்ளி முன்னாடி புள்ளி பார்த்தோம் இப்போ புள்ளி இது பொதுவாக சேமிப்புள்ளியானது ஈரில்லா தொலைவில் அமைந்திருக்கும் நமக்கு ஆறு நிலை பார்த்தோம் ஏற்கனவே பொருள் ஈரில்லா தொலைவில் அடுத்தது வளைவு மையத்திற்கு அப்பால் வளைவு மையம் அப்படின்னு மாதிரி பார்ப்போம் அப்போ இது மாதிரி ஈரலா தொலைவில் பொருள் அமைந்திருந்தால் அந்த தொலைவு தான் சேமை இந்த புள்ளி உருவாகும் அதுதான் புள்ளி என்றால் என்ன கண் ஒண்டினால் எவ்வளவு தொலைவில் உள்ள பொருளை தெளிவாக காண முடிகிறதோ அந்த புள்ளி புள்ளி ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய பொருளை காணக்கூடிய புள்ளி புள்ளி எனப்படும் அப்போ அந்த தொலைவு தான் ஈர்லா தொலைவு மிக அதிகமான தொலைவு ஈரலா தொலைவுன்னு சொல்லலாம் கண்ணினுடைய குறைபாடுகள் இது ரொம்ப முக்கியமானது கண்ணுக்கு மூன்று முக்கியமான குறைபாடு கொடுத்துருக்குறாங்க அவ அதுக்கு முன்னாடி குறைபாடு என்றால் என்ன இயல்பாக மனித கண்ணினால் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் முதல் அதாவது கண்ணின் தெளிவு காட்சி வந்து தெளிவாக தெரினா இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அதுக்கு முன்னாடி சேமி தொலைவு ஈரில்லா தொலைவு ஈரில்லா தொலைவு வரை உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும் ஆனால் வயது முதிர்வு உள்ளிட்ட காரணங்களால் சில மனிதர்களுக்கு பார்வையில் குறைபாடு ஏற்படும் அந்த குறைபாடு தான் கண்ணின் குறைபாடு அதை கண்ணின் குறைபாடில் முத முதல் குறைபாடு கெட்ட பார்வை இந்த கெட்ட பார்வைக்கு மயோபியான் பேர் அறிவியலில் இந்த கெட்ட பார்வைக்கு மயோபியான்னு சொல்லலாம் அடுத்தது தூரப்பார்வை ஹைபர் மெட்ரோபியான்னு சொல்லலாம் தூரப்பார்வை ஹைபர் மெட்ரோபியா இப்போ கெட்ட பார்வை என்றால் என்ன கெட்ட பார்வை எவ்வாறு தோன்றுகிறது அதாவது விழிக்கோளம் கண்ணுடைய விழிக்கோணம் அந்த கறிவிழி இருக்க அந்த விழிக்கோணம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படும் இது தொலைவில் உள்ள பொருளை பார்வையில் காண முடியாது அதனால தான் கெட்டப்பார்வை தூரமாக இருக்கக்கூடிய பொருளை காண இயலாது இது குழி லென்ஸை பயன்படுத்தி இதை சரி செய்யலாம் ஏற்கனவே க குட் தோண்டி இதண்டி தூரக்குவின்னு சொன்னோம் மாதிரி இதை குழி லென்சை பயன்படுத்தி இதை சரி செய்யலாம் அடுத்து தூரப்பார்வை ஹைபர் மெட்ரோபியா இது விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படும் அது நீள்வதால் ஏற்படும் இது சுருங்குவதால் ஏற்படும் அடுத்தது அது தொலைவுள்ள பொருளை காணலாம் கெட்ட பார்வை இது அருகிலுள்ள பொருளை காண முடியாது அது தொலைவுள்ள பொருளை காண முடியாது இது அருகிலுள்ள பொருளை காண முடியாது இது அது குழிலன்சை பயன்படுத்தி சரி செய்யலாம்னு சொன்னோம் இது குவிலென்ஸை பயன்படுத்தி சரி செய்யலாம் இதை கெட்ட பார்வைக்கும் உள்ள பார்வைக்கும் வேறுபாடு திரும்ப கிட்டப்பார்வை எவ்வாறு ஏற்படுகிறது அப்படின்னா பாரு மயோபியா என்று அழைக்கப்படும் கெட்ட பார்வை இது விழிகோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படும் எவ்வாறு ஏற்படுகிறதுனால் விழிக்கோளம் நீண்டு விடுவதால் இது ஏற்படும் இக்குறைபாடு உள்ள மனிதர்கள் அருகிலுள்ள பொருளை தெளிவாக காண முடியும் ஆனால் தொலைவில் உள்ள காண முடியாது அந்த அட்டவணையில் கொடுத்துக்கிற பாயிண்ட்டு தான் அது அடுத்தது இது எவ்வாறு இது குறைபாடு ஏற்படுதுன்னா விழிலென்ஸின் குவிதோரம் குறைவதால் விலிலன்ஸுக்கும் விழித்தெறிக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிப்பதால் இக்குறைபாடு ஏற்படும் ரெண்டு பாயிண்ட் ஒன்று வில்லிலன்ஸின் குவியதோரம் குறைவதாலும் விழிலென்ஸுக்கும் விழித்தறிக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிப்பதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது இதனால் கண்ணினுடைய சேமிப்புள்ளியானது ஈரில்லா தொலைவில் அமையாமல் கண்ணின் அண்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது இதனால் தொலைவில் உள்ள பொருள்களின் பிம்பமானது விழித்தறிக்கு முன்பாகவே உருவாக்கப்படும் இது கெட்ட பார்வையை சரி செய்யக்கூடிய லென்ஸ் தகுந்த குவிய தொலைவு கொண்ட குளிர் லென்ஸை பயன்படுத்தி இக்குறைபாட்டை சரி அட்டவணில் பார்த்த பாயிண்ட் அது சுருக்கமாக இருக்குது இது விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க இதுதான் கெட்ட பார்வை இங்கே பாருங்கள் அந்த ஒரு படம் கொடுத்துக்கிறாங்க அந்த பயன்படுத்த வேண்டிய குளிலென்சின் குவிய தூரத்தை எவ்வாறு கண்டறியலான்னு அதில் கெட்ட பார்வை உள்ள மனிதனால் ஒரு வாய்ப்பாடு சொல்லலாம் எக்ஸ் தொலைவில் உள்ள ஒரு பொருளை காண முடிகிறது என கொண்டால் இருலா தொலைவில் உள்ள ஒரு பொருளை காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குவிய தூரம் அதாவது குவிய குவியதூரம் எஃப்னு வச்சுக்கணும் அதனால் பாரு இது அதோட எக்ஸ் தொலைவுன்னு சொல்கிறோம் அதனால் குழிலென்ஸ் நாவை எப்போயுமே நம்ம என்ன சொல்லுவோம் மைனஸ் குறி போடுவோம் அதனால் இது மைனஸ் எக்ஸ்னு சொல்லுவோம் அப்போ அதே நபர் ஒய் என்ற தொலைவை காண விரும்பினால் தேவைப்படும் குழிலென்ஸின் குவிதூரம் நம்ம வாய்ப்பாட இதை நம்ம ஒன் பை எக்ஸ் பை மைனஸ் ஒன் பை ஒய்ன்னு எழுதலாம் குவிலென்ஸின் குவிதூரத்துக்கு வாய்ப்பாடு ஒன் பை எஃப் இக்கோல்ட்டு ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஒய்ன்னு எழுதுணுங்களா நமக்கு இந்த ஃபார்முலாவை குவிதூரம் எஃப் இக்கோல்ட்டு எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஏற்கனவே இந்த நாம் இந்த ஃபார்முலாவை டெரிவ் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே நம்ம ரெண்டாவது வீடியோவில் ஒரு செய்முறை விளக்குன்னு சொல்லி யூவி முறையில் குவிலென்ஸின் குவிதூரம் காணலாம்னு சொல்லி ஒரு இதுக்காக எஃப்ஐ கோல் டு யூவி பை யூ ப்ளஸ் வின்னு பார்த்தோம் இதில் குழிலென்ஸ் இந்த தொலைவை நம்ம என்னன்னு சொன்னோம் மைனஸ் எழுதிக்கிறோம் இது மாதிரி இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி நாம் குழிலென்ஸினுடைய குவிதோரத்தை இந்த கண்டுபிடிக்கலாம் தூரப்பார்வைக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பாடு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பார்வை என்பது ஹைபர் மெட்ரோபியா என்று அழைக்கப்படும் இது ஏற்கனவே அட்டவணையில் பார்த்த மாதிரி வெளிக்காலம் சுருங்குவதால் இக்குறைபாடு ஏற்படும் இது மனித உடலில் தொலைவில் உள்ள பொருள்களை காண தெளிவாக காண முடியும் இதனுடைய வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த படம் கொடுத்துருக்குறாங்க பாரு இதில் ரெண்டு படம் கொடுத்துருக்குறாங்க இதில் அருகில் உள்ள பொருளை காண முடியாது விலசின் குவியதூரம் அதிகரிப்பதாலும் எவ்வாறு ஏற்படுகிறது பாரு வில்லிலன்ஸின் குவிதரம் அலி அதிகரிப்பதாலும் அதில் சுருங்குவதாலும் படிச்சிருப்போம் கெட்ட பார்வையில் விழிலன்ஸுக்கும் விளை இடையே உள்ள தொலைவு அதில் அதிகரிப்பதாலும் படிச்சிருப்போம் இது குறைவதாலும் இக்குறைபாடு ஏற்படும் என்ன குறைபாடு தூரப்பார்வை இதனால் அருகிலுள்ள பொருள் இது காண முடியாது வெளியிலென்சின் தூரம் அதிகரிப்பதாலும் வெளியிலென்சிற்கும் விழி திறக்க முடியாத தொலைவு குறைவதாலையும் குறைபாடு ஏற்படுகிறது அந்த பாயிண்ட்டுக்கும் அதுக்கும் அப்போசிட்டாக எழுதிக்கலாம் இதனால் அண்மை புள்ளியானது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் என்பது என்னது கண்ணின் தெளிவுறு காய்ச்சின் மீச்சிட்டு தொலைவு அதை அந்த இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் தொலைவில் அமையாமல் சேமிப்புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது எனவே அருகிலுள்ள பொருள்களின் பிம்பம் விழித்திரைக்கு அப்பால் உருவாக்கப்படும் எனவே இது சரி செய்யக்கூடியது தகுந்த குவிய தொலைவு கொண்ட லென்ஸை பயன்படுத்தி இக்குறைபாட்டை சரி செய்யலாம் ஒவ்வொரு குறைபாடும் என்ன என்ன அது எவ்வாறு ஏற்படுகிறது அது எவ்வாறு சரி செய்யலாம் சுருக்கமாக அந்த அட்டவணையில் இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது இதை எவ்வாறு கணக்கெட்டு முறையில் இதனுடைய குழி தூரத்தை குவி தூரத்தை கண்டுபிடிக்கலாம் குவிலென்சின் குவி தூரத்தை அதில் குழிலன்சின் குவி தூரம் கண்டுபிடிச்சோம் இதில் குவிலன்ஸின் குவி தூரத்தை ஏன்னா அது குளியாடி இதில் அது குவிலன்ஸ் இது குளி குவிலன்ஸ் அதனால் இது குவிலன்ஸின் குவி தூரத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்முலா இதில் பாரு டி என்ற ஒரு தொலைவில் ஒரு பொருளானது அப்பால் உள்ள பொருட்களை மட்டும் காண முடியும் எனவே அந்த தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் டிக்கு குறைவாக உள்ள பொருளை அதான் ஸ்மால் டி என்ற ஸ்மால் டி கேப்டல் டின்னு எடுத்துக்கலாம் கேப்டல் டி என்ற தொலைவில் அமைந்த பொருளையும் ஸ்மால் டி என்ற பொருளையும் கேபிட்டல் டி என்ற பொருளையும் எடுத்துக்கொண்டால் விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குவிலன்ஸின் குவி தூரம் நம்ம ஃபார்முலா ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை ஸ்மால் டி பை ஒன் பை கேபிட்டல் எழுதிக்கலாம் இதில் மைனஸ் எதிர்குறீனா அதை பொருள் இருக்கக்கூடிய ஒரு இதை பிம்பமும் பொருளும் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பொருள் ப்ளஸ்ஸாக தான் பிம்பம் மைனஸ் அதனால் இது மைனஸ் குறியது குறிக்கும் எனவே அந்த ஃபார்முலா நம்ம சிம்பிளி பண்ணுங்களா எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் டி கேபிட்டல் டி பை டி மைனஸ் டி அதாவது எஃப்இ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் யூவி பை யு ப்ளஸ் வினு பார்த்தோம்ல யூவி பை யூ ப்ளஸ் மேலே ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம் கீழே ஆட் பண்ணோம் அந்த சிம்பிள் வந்து மைனஸ் குவிலன்ஸ் அந்த தொலைவு பொருள் வந்து மைனஸில் இருக்கிறதுனால இது மைனஸ் போடுறாங்க இல்லனா ப்ளஸ் வரும் அதனால் எஃப்இ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிக்க குவிலன்ஸினுடைய குவி தூரம் இந்த கண்ணினுடைய என்ன பார்வை கெட்ட பார்வையா தூர பார்வை அந்த தூர எஃப்இ கொல்ட்டு கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி பை ஸ்மால் டி மைனஸ் கேபிட்டல் டி என்ற வாய்ப்பட்டை பயன்படுத்தி இந்த குவி லென்ஸின் குவி தூரத்தை கணக்கிடலாம் இந்த கெட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வைக்கு எவ்வாறு வேறுபடுத்தலாம் அந்த அட்டவணை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஒரு விளி லென்ஸ் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படும் கெட்ட பார்வை தொலைவில் உள்ள பொருட்களை காண முடியாது ஏற்கனவே நம்ம பார்த்ததே தான் குழிலென்ஸை பயன்படுத்தி இதை சரி செய்யலாம் கெட்ட குழி தோண்டி தூர குவிக அது மாதிரி அதே மாதிரி தூரப்பார்வை விழிக்காலம் சுருங்குவதால் ஏற்படுகிறது அருகிலுள்ள பொருளை காண முடியாது குவிலன்ஸின் தகுந்த குவிதோரம் கொண்ட குவிலென்ஸை பயன்படுத்தி இதை சரி செய்யலாம் இதுக்கு கெட்டப்பார்வைக்கு மயோபியா என்று அழைக்கலாம் இதனுடைய அறிவியல் இது பெயர் தூரப்பார்வை ஹைபர் மெட்ரோபியா என்று அழைக்கலாம் மயோபியா என்றால் என்ன விலிலன்ஸினுடைய குவிதோரம் குறைவதாலும் விழிலென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலை அதிகரிப்பதாலும் இந்த மயோபியா என்ற கெட்ட பார்வை ஏற்படுகிறது தூரப்பார்வை எவ்வாறு ஏற்படுகிறது குவி குவிதூரம் அதிகரிப்பதாலும் விலிலென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு குறைவதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது அடுத்தது மூன்றாவது குறைபாடு ஏற்பமைவு துறை குறைபாடு இது பிரஸ் மயோபியா என்று அழைக்கப்படும் விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு இது பிரஸ் மயோபியா என்று அழைக்கலாம் இது எவ் யாருக்கு ஏற்படும்னா வயது முதிவு காரணமாக ஏற்படும் அவங்களுக்கு என்ன ஆகுன்னா சிலிறு திசை வலுவிழக்கும் இதனால் வில்லிலன்ஸ் ஆனது தன் நெகிழ்வு இழக்கும் எனவே இந்த குறைபாடு உடைய சில வயது முதிர்ந்த பெ பெரியவர்கள் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியாது எனவே இவங்களுக்கு வயது முதிர்வு பார்வை என்றும் இதை அழைக்கலாம் இந்த விழி ஏற்பமை திறன் குறைபாடை வயது முதிர்வு திறன் குறைபாடு என்றும் அழைக்கலாம் எனவே இந்த சில ஒரு சில மனிதர்கள் ஒரே நேரத்தில் கிட்ட பார்வையும் பார்க்க முடியாது தூர பார்வையும் ஒரே சமயத்தில் பார்க்க முடியாது பார்க்கையில் ரெண்டு பார்வையும் தெரியாது அதனால் இந்த குறைபாடை சரி செய்வதற்கு தகுந்த குவிய தூரம் கொண்ட இரு குவிய லென்ஸ் அதாவது குழி லென்ஸ் குழி லென்ஸ் ரெண்டையும் சேர்ந்த லென்ஸுக்கு போயிருதே இரு குவிய லென்ஸ் இந்த இரு குவிய கண்ணாடி அல்லது இரு குவிய லென்ஸ்னு சொல்லுவாங்க அதை சரி செய்வதற்கு இந்த இரு குவிய லென்ஸுகள் பயன்படுகிறது இந்த லென்ஸின் மே ஒரு மேல் புறம் குழி லென்ஸும் அதான் கெட்ட பார்வை சரி செய்யக்கூடிய லென்ஸும் கீழ்ப்புறம் குழி லென்ஸும் தூரப்பார்வை சரி செய்யக்கூடிய லென்ஸும் சேர்த்து இது வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க அதனால் இந்த கருவிக்கு பேர் இரு குருவிய கண்ணாடி அல்லது இரு குருவிய லென்ஸ்ன்னு அழைக்கலாம் அடுத்தது அடுத்த குறைபாடு பார்வை சிதறல் குறைபாடு இது இந்த குறைபாடு உள்ள கண்களால் இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண இயலாது இது அதாவது இணையாக இருக்கக்கூடியது கிடைமட்டமாகிறது இப்படி இந்த இது மாதிரி கோடு அல்லது ஜிக் ஜாக் இது மாதிரி கோடுகள்லாம் காண முடியாது இது மரபு ரீதியாகவோ அல்லது கண்ணில் ஏற்படும் ஒரு சில இதனால் ஏற்படுகிறது திப்புகளினால் ஏற்படுகிறது இது காரணம் என்ன இந்த பார்வை சதவீத குறைபாடுக்கு விழிநீர் ஏற்படும் கண் புறை கண்ணில் புறை விழுந்து அந்த கண் புறை என்ன ஆகுன்னா கார்னியாவில் உருவாக்கும் புண்கள் கண்ணுக்குள்ளார ஏதாவது அடிப்பட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் விளியின் மேற்பரப்பில் உண்டாகும் காயங்கள் போன்றவிட்டால் விழி லென்ஸில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையினால் இக்குறைபாடு ஏற்படுகிறது ஏதாவது கண் அடிப்பட்டோ அல்லது ஏதாவது கண்ணில் புறை ஏற்பட்டாலோ புண் ஏற்பட்டாலோ இந்த குறைபாடு ஏற்படும் இதுதான் பார்வை சிதறல் குறைபாடு இதை சரி செய்வதற்கு உருளை லென்ஸ் ஒரு மாதிரி கேட்பாங்க பார்வை குதல் சிறுபாடை சரி செய்வதற்கு உருளை லென்ஸை பயன்படுத்தி குறைபாட்டை இந்த வீடியோவில் கண் மற்றும் கண்ணுடைய பாகங்கள் கண்ணுடைய அமைப்பு கண்ணின் செயல்பாடுகள் மற்றும் கண்ணினுடைய குறைபாடுகள் மூன்று குறைபாடு பார்வை தோறு பார்வை வெளி ஏற்பமைத்துறையின் குறைபாடு ஆகியவற்றை நாம் எளிமையாக கண்டோம் அடுத்த வீடியோவில் நாம் இந்த பாடத்தில் மதிப்பீடு பகுதிகளை தெளிவாக காணலாம் நன்றி வணக்கம் தாசிவகுமார் பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி பெருமாளை